ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சந்திராயன் 2. ஸோ இந்த சந்திராயன் 2 அப்படிங்கிறது முழுக்க முழுக்க இந்தியாவோட காம்போனன்ட்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணி, அதாவது எந்த ஒரு ஃபாரின் கண்ட்ரிஸ், அதாவது நாசா அப்புறம் சைனா ரஷ்யா அந்த மாதிரி கண்ட்ரிஸ்ட்லேருந்து எந்த ஒரு காம்போனன்ட்ஸோட ஹெல்ப்பும் இல்லாமல் முழுக்க முழுக்க இந்தியாவோட காம்போனன்ட்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணி தயாரித்த சந்திராயன் 2 இப்போ நிலாவை நோக்கி போயிட்டுருக்குது. அதுவும் எந்த ஒரு கண்ட்ரியும் அனுப்ப முடியாத ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்குது. அது என்ன இடம் அப்படின்னா நிலாவோட சவுத்து போல். ஸோ ஏன் சந்திராயன் 2 சவுத்து போல் போகுது, அங்கே என்னென்ன போய் ஆராய்ச்சியெலாம் செய்ய போகுது அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு முன்னாடி சந்திராயன் 2 அதோட இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடலாம். நம்ம இந்தியாவிலிருந்து சந்திராயன் 1 ஆல்ரெடி சென்ட் பண்ணியாச்சு 2008. இப்போ சந்திராயன் 2 வந்து நிலாவுக்கு போயிட்டுருக்குது. மற்ற கண்ட்ரீஸ்லாம் ஆடி BMW நிலாவுக்கு போகும்போது நம்ம இந்தியா மட்டும் அம்பாசிடர் காரில் வந்து நிலாவுக்கு போச்சு. இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு காஸ்ட், ஒரு பட்ஜெட்டை கம்பேர் பண்ணுறதுக்கு சொல்கிறேன். மற்ற கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நாசாவாக இருக்கட்டும், யூஎஸ்ஏ, அதுக்கப்புறம் ரஷ்யாவாக இருக்கட்டும், சைனாவாக இருக்கட்டும், அவங்களாம் வந்து 1000 கோடி, 2000 கோடி, 3000 கோடின்னு பட்ஜெட்லாம் செலவு பண்ணி நிலாவுக்கு போகும்போது நம்ம இந்தியா வெறும் 350 கோடி மட்டுமே பட்ஜெட் ஒதுக்கி சந்திராயன் 1 மேனுஃபேக்சர் பண்ணி நிலாவுக்கு வந்து சென்ட் பண்ணாங்க. அதுவும் அது சந்திராயன் 1 என்ன ஒரு பெருமை அப்படின்னா நிலாவில் தண்ணி இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சதே நம்ம இஸ்ரோ மேட் பண்ண நம்ம இந்தியாவிலிருந்து அனுப்பப்பட்ட சந்திராயன் 1 தான். ஸோ இப்போ சந்திராயன் 2க்கு வருவோம். சந்திராயன் 2 பட்ஜெட் என்ன அப்படின்னா 978 கோடி. அதோட வெயிட் என்ன அப்படின்னா 3290 கிலோ. இதோட ஸ்பீடு என்ன அப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கு 39,240 கிலோமீட்டர் அளவுக்கு வேகமாக போகக்கூடிய சக்தி இதுக்கு இருக்குது. சந்திராயன் 2 எப்படி பூமியிலிருந்து நிலாவுக்கும் போகும் அப்படின்னா நம்ம ஒரு பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ் போகிற மாதிரி ஸ்ட்ரைட்டாக போகாது, அதுக்குன்னு தனி பாத் இருக்குது. பூமியிலிருந்து நிலாவுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்னா 384,400 கிலோமீட்டர். இதுதான் வந்து டிஸ்டன்ஸ். ஸோ பூமியிலிருந்து நிலாவுக்கு போகிற அந்த வழி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா பூமி வந்து பூமியும் சுற்றுது, நிலா வந்து பூமியும் சுற்றிட்டு வருது, எல்லாமே வந்து தன்னைத்தானே சுற்றிக்குது, அப்புறம் பூமி வந்து சூரியனையும் சுற்றி வருது. ஸோ இதனால தான் வந்து இதோட வழி வந்து ஒரு காம்ப்ளிகேட்டடான வழின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் சந்திராயன் 2 வந்து சென்ட் பண்ணாங்க. ஸோ இப்போ சந்திராயன் 2 எப்படி போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இதுதான் வந்து பூமின்னு நினச்சிக்கோங்க. சந்திராயன் 2 வந்து ஃபஸ்ட்டு வந்து எர்த்தோட ஆர்பிட்டை வந்து சேஃபாக வந்து ரவுண்ட் பண்ணிகிட்ருக்கும், சுற்றி வந்துட்டுருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எர்த்தோட ஆர்பிட்லேருந்து நிலாவோட ஆர்பிட்டுக்கு ஜம்ப் ஆகி நிலாவோட ஆர்பிட்டில் வந்து சுற்ற ஆரம்பிக்கும். இது வந்து ஒரு இஸ்ரோ வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து ஒரு டிக் டிக் நிமிடங்கள்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா எர்த்தோட ஆர்பிட்டில் சுற்றும் போது சேஃபாக தான் சுற்றிட்டு இருக்கும், ஆனால் எர்த்தோட ஆர்பிட்லேருந்து நிலாவோட ஆர்பிட்டுக்கு ஜம்ப் ஆகும்போது தான் வந்து என்ன வேணால் நடக்கலாம், வெடிக்கலாம், இல்லை சேஃபாக கூட இப்போ ஜம்ப் ஆகி போகலாம்னு சொல்கிறாங்க. சரி, சேஃபாக ஜம்ப் ஆகி வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா நிலாவோட ஆர்பிட்டில் சுற்றி முடிச்சுட்டு நிலாவில் இறங்கும் போது அதுவும் வந்து ஒரு சில சந்திராயன் 2 வந்து பேர்ஸ்ட் ஆகவும் செய்யலாம், சேஃபாகவும் லேண்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சந்திராயன் 2 வந்து July 15, 2019 வந்து லான்ச் பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ ஏதோ ஒரு சில கோளாறுகள்னால வந்து July 22 தான் வந்து லான்ச் பண்ணாங்க. இந்த நாள்லேருந்து கால்குலேட் பண்ணி September 7 வந்து நிலாவில் லேண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ சந்திராயன் 2 கேரி பண்ணிட்டு போன வெஹிக்கலோட பேர் என்ன அப்படின்னா GSLV ராக்கெட் தான். GSLVயோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா ஜியோ சின்கர்னஸ் லான்ச் வெஹிக்கல். இது வந்து இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா எந்த ஒரு பொருளும் மிஷனாக இருக்கட்டும் சேட்டலைட்டாக இருக்கட்டும் இது வந்து கேரி பண்ணி எர்த்தோட ஆர்பிட் வரைக்கும் கொண்டு போய் அங்கே விட்டுட்டு அப்புறம் தானாக கீழே வந்துடும். ஸோ இதெல்லாம் போட்டோம். சந்திராயன் 2 எதுக்கு, சந்திராயன் 2 எங்கே போகுது, சந்திராயன் 2 வந்து என்ன கண்டுபிடிக்க போகுது, நம்ம இந்த ஒரு முக்கியமான விஷயத்துக்கு முக்கியமான பார்ட்டுக்கு வருவோம். சந்திராயன் 2 பார்த்தீங்க அப்படின்னா இந்த சந்திராயன் 2 சேஃபாக லேண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய 2 பெருமையான பேர் கிடைக்கும். என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு பேர் வந்து எந்த கண்ட்ரியும் அனுப்ப முடியாத ஒரு இடத்துக்கு போகுது, அதான் முன்னாடி சொன்ன மாதிரி நிலாவோட சவுத்து போலுக்கு. செகண்டு பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ மற்ற கண்ட்ரீஸ்லாம் வந்து சென்ட் பண்ணாங்கள்ல அதெல்லாம் வந்து நிலாவில் லேண்ட் ஆன சர்ஃபேஸ் பார்த்திங்க அப்படின்னா ஸ்மூத்தான சர்ஃபேஸ் தான், எந்த ஒரு ஆபத்தும் கிடையாது. இதுவே நம்ம சந்திராயன் 2 லேண்ட் ஆக போகிற இடம் சவுத்து போல், அந்த இடத்துல இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்மூத்தாகவே இருக்காது, குண்டும் குழியுமா, கரடு முரடா, மலைகள்லாம் நிறைந்த ஒரு பகுதி தான் சவுத்து போல். அந்த இடத்துக்கு தான் நம்ம சந்திராயன் 2 போகுது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு 2 பெருமையான பேர் வந்து கண்டிப்பாக நம்ம சந்திராயன் 2 வாங்குவோம் சக்ஸஸாக போய் லேண்ட் ஆச்சுன்னா. அப்படி அந்த சவுத்து போலில் என்ன தான் இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா
சூரிய வெளிச்சமே படாத ஒரு பகுதி நிழலாக இருக்குது அப்படின்னா அதுவும் சவுத்து போல் தான். இது வரைக்கும் சவுத்து போல் வந்து இருண்டு போய் தான் இருக்குது, எந்த ஒரு சூரிய வெளிச்சமும் படாமல் இருக்குது. ஸோ இப்போ சப்போஸ் நிழலில் தண்ணி இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி சந்திராயன் 1 தான். சப்போஸ் சவுத்து போலில் தண்ணி இருந்துச்சு அப்படின்னா அந்த தண்ணி அப்படியே தான் அங்கேயே தான் இருந்துட்டுருக்கும். ஏன் அப்படின்னா எந்த ஒரு சூரிய வெளிச்சமே பட்டிருக்காத ஒரு இடம் அது. ஸோ அப்படி தண்ணி இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பாக வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு லைஃப் சைக்கிள் இருக்கும், அங்கே வந்து உயிரினங்கள் இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்போடு தான் வந்து நம்ம சந்திராயன் 2 வந்து சவுத் போலுக்கு போகுது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நிலாவில் சவுத்து போலில் ஹீலியம் 3 இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன் அப்படின்னா இப்போ நம்ம நார்மலாக வந்து அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்கோம், அதுலேருந்து எலக்ட்ரிசிட்டியும் எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ நார்மலாக ரன் ஆகிட்டு இருக்கிற அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் சுற்றி அதுலேருந்து வெளியே வர வேஸ்ட்னால வந்து நம்ம சுற்றி இருக்கிற மக்களுக்கெல்லாம் ஆபத்து, அதனால வந்து கேன்சர்லாம் வரும்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கோம். சப்போஸ் நம்ம சந்திராயன் 2 அங்கே போய் ஹீலியம் 3 இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சி அந்த ஹீலியம் 3 யூஸ் பண்ணி நம்ம பல வருஷத்துக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி தயாரிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஹீலியம் 3 வச்சு யூஸ் பண்ணோம் அப்படின்னா எந்த ஒரு சேதாரமும் எந்த ஒரு இப்போ பார்த்த மாதிரி எந்த ஒரு கேன்சரும் இல்லாமல் எந்த ஒரு ஆபத்தும் விளைவிக்காமல் முழுக்க முழுக்க நேச்சுரலான முறையில் வந்து அட்டாமிக் பவர் ஸ்டேஷனை ரன் பண்ண முடியும் ஹீலியம் 3 இருந்தால். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இத்தனை எதிர்பார்ப்புகளை சம்மந்துக்கிட்டு சந்திராயன் 2 வந்து நிலாவோட சவுத்து போலுக்கு ட்ராவல் ஆகி போயிட்டுருக்குது. கண்டிப்பாக அங்கே போய் சேஃபாக லேண்ட் ஆகும்னு சொல்லி நம்ம நம்புவோம். ஸோ இந்த வீடியோ மூலிமா சந்திராயன் 2 பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிட்டோம்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நான் அதை மிஸ்டேக் பண்ணியிருந்தேன், கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நன்றி.